பார் கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா இதுதான் தருணம், செந்தமிழை இதயத்தினுள்ளே ஏற்றிவிடு. இதுதான் சமயம், உன் உயிரை இன்பத்தமிழ்க்கே ஊற்றிக்கொடு. மதுவிலில்லா மயக்கம் தமிழ் மனத்தில் என்றும் இருக்கும். மதுவிலில்லா மயக்கம் தமிழ் மனத்தில் என்றும் இருக்கும். அது மக்கள் தொலைக்காட்சி என்னும் மலரில் தேனாய் இனிக்கும். நேயர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் வைத்திலிங்கன் அவர்களுக்கும் டாக்டர் சுந்தரையா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். பன்னிசை வித்தகர்கள் என்னும் இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே நாம் இன்று ஒரு மலை உச்சியிலே நிற்கிறோம். நம்மை திருஞான சம்பந்த பெருமான் எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார் என்றால் திரு கேதாரம், கேதார்நாத்துக்கு போயிருக்கிறோம் நம்ம. அவர் அங்கே செல்லவில்லை அல்லவா ஐயா? இல்லை, போகலை. ஆனால் கேதாரத்தை பற்றி அவர் பாடியிருக்கிறார். பாட்டு அருமையான பாட்டு. தொண்டர் அஞ்சு களிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கெண்டை பாய சுனை நீல மொட்டு அலரும் கேதாரமே. இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி பாட்டு பாரு. அஞ்சு களிரும் ஐம்புலன்கள், ஐம்புலன்கள் எதால் அடக்குவது? எதால் அடக்குவது தெரியாது. திருக்குறளை போனோம். உரன் என்னும் தோட்டியான், உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்து, ஓர் ஐந்துன்னாரு. எந்த ஐந்து? துணியான சம்பந்தருக்கு வரணும். அஞ்சு களிரும் களிரு களிரு அருமையா சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க. ரெண்டு பேரும் சொல்லி வச்சு மாத்தி மாத்தி பந்தாடுறாங்க நம்மள போட்டு. அருமையா இருக்கு ஐயா. அந்த இண்டைனா என்ன? இண்டா மாலை வந்து தலைக்கு சுத்துறதுக்கு இண்டா மாலைன்னு பேர். சரி சரி. தலை கட்டுக்கே அந்த பேரா இல்ல தலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தலையில அப்படியே சுற்றி கொள்ளுகிற மாலை இண்டை மாலை. அப்ப அந்த ருத்ராட்சம் சுத்திக்கிறாங்களா அது கூட? அது அது மாதிரிதான் இண்டையாக கட்டி. இதில் பாருங்க, வண்டு பாட மயில் ஆல, ஆர்ப்பரிப்பது மயில் ஆலங்க, மான் கன்று துள்ள வரி கெண்டை பாய மீன் பாய சுனை நீல மொட்டு அலரும். என்ன அழகாக இருக்குது பாருங்க. இந்த ஐந்து புலன்களுக்கும் ஒரு வேலையை கொடுத்து ஒரு மடக்கிட்ட மாதிரியே தோன்றுகிறது. இந்த பாடல் எதுகுல காம்போதி ராகத்தில் அமைந்திருக்கிறது. புன்னகை பூத்தால் போதாது சுந்தரையா பொழிய வேண்டும். அதே செவ்வழி என்று குறிப்பிட்டிருப்பார்கள். செவ்வழி பண்ணு செவ்வழி என்று. அதே இதில் தான் பரம்பரையாக பாடி வராங்க. இல்லை, இந்த காம்போஜி போலவே எதுகுல காம்போஜியும் ஒரு ஜன்னிய ராகம். ஸ்வரங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானாலும் ஹேண்ட்லிங், அது எப்படி பாடக்கூடிய அந்த கோர்வைகள், அந்த ஃப்ரேசஸ், அந்த பிடிகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். காலை தூக்கி நின்று ஒரு காலை தூக்கி இந்த ரகம்தான். இந்த ராகம் எந்த நொச்சு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, எச்சரிக்கை காரா அப்படின்னு ஒரு பாட்டு, எல்லாமே எதுகுல. உண்மையிலே வந்து ஒரு நல்ல இசைக்கலைஞர் சுந்தரையா. எனக்கே புரிஞ்சுது பாருங்க, அது பெரிய விஷயம்தான். இந்த பாடலை இப்பொழுது திருமதி ராதாபத்ரி அவருடைய குரலில் நாம கேட்போம். திருச்சிற்றம்பலம்
அருமையான இந்த பாடலை கேட்டோம் ஐயா. இதில் நான் கேதார்நாத்துக்கு சில முறை சென்று வந்திருக்கிறேன். என்னுடைய ஞானசம்பந்த பெருமான் கொடுத்திருக்கின்ற இந்த வர்ணனையில் மயிலால மான் கன்று துள்ள நான் பார்த்ததில்லையே தவிர வரி கெண்டை பாய வண்டு பாட சுனை நீல மொட்டு அலரும் கேதாரமே என்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஐயா. அந்த குறிப்பையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவரே
நம்ம ஆந்திர நாட்டு ஸ்ரீசைலத்திலேருந்து பாடுறாரு நினைச்சு ஸ்ரீசைலத்திலேருந்து நினைச்சு நேர பார்த்தது மாதிரி பாடு அருமையான தகவல் எங்கிருந்து அதை பாடினார் அப்படின்ட்டு இன்னொரு சிவக்ஷேத்திரத்திலிருந்து பாடி 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 கொண்டிருக்கிறார் அவர் அதாவது இதில் ஐயா நமக்கு சொல்லக்கூடிய குறிப்பு என்னன்னா அவர்கள் வந்து ஓரிடம் செல்வது வழிபடுவதற்காக மட்டும் அல்ல மக்களை வழிபடுத்துவதற்காக இருக்கிற குறிப்பை ஐயா நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார் அதனால் எங்கே அவர்கள் இருக்கிறாரோ அங்கிருந்து கேதாரத்தை பார்க்கக்கூடிய பேராற்றலை பெற்றவர்கள் ஒரு ஞான திருஷ்டி இருக்கு போல திருஷ்டி ஞான சம்பந்தர் தானே இவர் அந்த மாதிரி அடுத்து திருக்கழுமலம் மீண்டும் திருக்கழுமலத்துக்கு நாம திருக்கழுமலம் ஆமாம் திருக்கழுமலம் சொல்லுங்க ஐயா நீங்கள் சொல்ல வரீங்க கழுமல் என்பது ஒரு தலைவனுடைய பெயர் ம் அது கழுமல் என்றும் கழுவுள் என்றும் கூட வழங்கும் அவனுடைய பெயராலே காழிப்பதியில ஒரு பகுதி வழங்கிட்டு பின்னால ஊர் முழுமையும் அந்த பேருக்கு உரியதாகிவிட்டது சீகாழியனுடைய 12 திருப்பெயர்களில் கழுமலம் என்பது ஒன்று அது பின்னாலே மலங்களையெல்லாம் கழுவுவது அப்படின்னு ஒரு பொருள் அப்புறம் பின்னாலே பயன்படுத்தினார்கள் தப்பு இல்லை நல்லா தான் இருக்கு ஏற்றுக்கொள்வோம் ஐயா இந்த பாடல் அதாவது இல்வாழ்க்கையினுடைய சிறப்பை ஒன்று சொல்லணும் சொல்லுங்க அந்த பேர் இன்னைக்கு வழங்குது அதான் ஆச்சரியம் பாருங்க கழுமலுடையான் வாய்க்கால் இன்னைக்கு ஒன்று ஓடுது இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு செய்யாது கழுமலுடையான் வாய்க்கால் சொல்லுங்க இந்த பதிகம் இந்த பாடல் குறிப்பாக இல்வாழ்க்கையினுடைய சிறப்பை முழுக்க அந்த சாரமாக பிழிந்து கொடுத்த மாதிரி இருக்கு ஐயா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த வார்த்தை வந்து ஒரு வாசகமாக அப்படியே காதில் வந்து ஒலிக்குது இதயத்தில் அப்படியே இடம்பெற்ற வாசகத்தில் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அந்த வார்த்தை கேட்கும் பொழுதே நம்முடைய கவலைகளெல்லாம் பஞ்சாய் பறந்து போவது போலவே தோன்றுகிறது நாம் சொன்ன வார்த்தை பெரியவர்கள் அருளினால் அது வாசகம் ஏன்னா அது பலிக்கும் என்பதால் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும்ங்கிற தினந்தோறும் நல்லபடி வாழலாம் இப்படி எடுத்துக்கலாம் வைகளும் வாழலாம் வைகளும் வாழலாம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம் எண்ணில் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லைங்கிற யோசிச்சு பார்த்தா நல்ல கதை அடைவதற்கு எந்த விதமான குறைவும் இல்லை என்ன அழகாசம் கண்ணின் நல் அக்துரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேங்கிறார் அவளோடு தானே அவன் உட்கார்ந்துருக்கிறாங்கிற பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னு சொல்ற மாதிரி இருக்கிறது வளநகர் என்பது சிட்டியை குறிக்கல கோயிலை குறிக்கிறது வளநகர் என்பது கோயிலை குறிக்கிறது கோயிலை குறிக்கிறது நகர் என்றால் அந்த காலத்தில் கோயிலை குறிக்கும் நகர்னா அரண்மனையை குறிக்கும் இது எந்த ஊர்ல இருக்கு திருக்கழுமலம் இங்கே சீகாழி சீகாழியே தான் மன்னிக்கணும் சீகாழி சீர்காழி சொல்லக்கூடாது சீகாழி அருமையான இந்த பாடல் நவ்ரோஸ் ராகத்திலே அமைந்திருக்கிறது இதை நம்முடைய திருநிறை செல்வி கீர்த்தனா பாட இப்பொழுது நாம் கேட்போம் திருச்சிற்றம்பலம் மண்ணில் மண்ணில் நல்ல Okay.
ஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்கை நம்முடைய சின்ன பூங்குயில் உடைய குரலிலே கேட்கும் பொழுது அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்கிறது ஒரு மந்திர சொல்லாக ஒரு உறுதிமொழியாகவே நம்முடைய காதுகளிலும் ஒலிக்கிறது இதயத்தில் ரீங்காரமிடுகிறது என்று சொல்லி அப்படியே திருவெங்குரு கேதாரம் வரைக்கும் வந்து இங்கே திருவெங்குருக்கு போக முடியாதா எவ்வளவு சுலபம் போயிடலாம் இல்லையா நம்ம இதுவும் சீகாழிக்குரியதுன்னு போட்டிருக்கு இந்த பதிப்பு பெரிய புராணத்தில் கிளந்து ஓதப்படாததுன்னு ஒரு குறிப்பு இருக்குது விண்ணவர் தொழுது எழு வெங்குரு மேவிய சுண்ணவெண் பொடி அணிவீரே சுண்ணவெண் பொடி அணிவீரும் தொழுகழல் என்னவல்லார் இடரிலரே திருவெங்கூருங்கிறது எந்த ஊர் வெங்கூருன்னா சீகாழி அதுவும் சீகாழி தான் சீகாழிக்கு 12 பேர் ஓ வெங்குரு புந்தராய் சண்பை இதுக்கெல்லாம் காரணம் உண்டு அதுக்கு பல பேருக்கு புரியறது இல்லை காழின்னா கழிகள் நிறைந்த இடம் அப்பக்கடை இருந்த இடம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம சைனா பசார் பக்கம் போனால் பூக்கடை பாய்க்கடைலாம் சொல்கிறோம் இல்லையா அதுபோல் அது மாதிரி அப்பக்கடை இருந்த இடம் காழி வேற ஒன்றும் இல்லை வெங்குருன்னு ஒரு இடம் சண்பைனா தோட்டம் அது அந்த மாதிரி அதெல்லாம் மணிமேகலையில் வருகிறது அது ஐயா இந்த பாட்டு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த எதற்காக ரெண்டு முறை சொல்கிறார் இந்த சுண்ணவெண் பொடி அணிவீரே சுண்ணவெண் பொடி அணிவீரும் தொழுகழல் அது என்ன அதோடைய சிறப்பு என்ன ஐயா அதுக்கு வரிப்பாட்டு என்பதை மீண்டும் நினைவுபடுத்துகிறார் ஞானசம்பந்தர் சிலப்பதிகாரத்தில் அதே வரிப்பாட்டு இந்த அழகான பாடல் சீகாழிக்குரிய இந்த பாடல் திடமதி மதிலணி சிறுகொடி மேவிய படமலியாரவுடைய ஈரே படமலியாரவுடைய ஈருமை பணிபவர் அடைவது அவர் உலகதுவே அப்படியும் பாடுவார் இந்த மாதிரி சில இடங்கள்ல திருமுக்கால் பாடியிருக்கார் இது அவர் திருப்பி சொல்லுன்னு சொன்னா நீங்க தான் திருப்பி சொல்லணும்னு சொல்லணும் அப்படி இருக்கு இந்த தமிழனுடைய செழுமை இத பந்துவராளி ராகத்துல நம்முடைய அன்பிற்குரிய குமாரி அனாஹிதா குமாரி அபூர்வா சகோதரிகள் பாடியிருக்கிறார்கள் அதை கேட்போம் Yeah.
ஐயா இப்போ இது இது வந்து நவரோஜ் பண்ணோ அல்லது எதுகுல காம்போஜி அப்படின்னு சொல்கிறோம் எந்த காரணத்தினால இந்த பாட்டை வந்து இந்த பண்ணு அப்படின்னு வகிச்சிருக்காங்க யாப்பரிசல்னு ஒரு இலக்கணம் சொல்கிறார் பஞ்சமரபில் சுவையறிதல்னு சொல்கிறார் பொழுது அறிதல்னு சொல்கிறார் எந்த காரணத்தில் பாடப்பட்டது இது என்ன யாப்பில் அமைந்திருக்கிறது என்ன சுவை உடையதாக இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்பகுக்க வேண்டும் ஓ அந்த அடிப்படையில் தான் பண்பகுத்திருக்கிறார்கள் அதில் ஒன்றும் குறையில்லை அருமையான தகவல் ஆனால் நான் வந்து இந்த பாடல்ல ஐயா என்னவல்லார் இடர் இளரே தான் நிற்கிறேன் ஆமாம் அப்படி இந்த சிவனுடைய கடலை திருவடியை தியானிக்க வல்லவர்களுக்கு துன்பம் இல்லைப்பா அப்படிங்கிறாரு அப்போ என்ன மாதிரி ஆட்களுக்கு என்னையா அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது மாணிக்க வாசகர் வந்து காப்பாத்துறாரு ஏன் கவலைப்படுற அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்கின்ற அமர வாசகம் நம்முடைய அகத்திலே என்றைக்கும் இருக்கிறது உங்கள் இருவர் துணையோடு தமிழும் இசையும் கலந்த இந்த அற்புதமான பயணம் தொடர்கிறது இன்னும் இன்னும் பல துறைகளை நாம் தரிசிப்போம் மக்கள் தொலைக்காட்சி மூலம் என்று கூறி உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி கூறி நேயர்களுக்கும் நன்றியும் கூறி விடைபெறுகிறோம் வணக்கம் Oh.